ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் நடக்க இருக்க ஐபிஎல் மேட்சில் சிஎஸ்கே அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸும் மோதுறதாக இருக்காங்க. இந்த ரெண்டு அணிகளும் ரெண்டு வருஷம் தடைக்கப்புறம் மோதுறதுனால இந்த மேட்சுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுருக்கு. இந்த மேட்சில் விளையாடக்கூடிய வீரர்களை பெங்களூரில் நேற்று முதல்கட்ட ஏலத்தில் எடுத்திருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது அஸ்வினை கண்டிப்பாக எடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம தான் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க அஸ்வினை எடுக்கலை, அஸ்வினை பஞ்சாப் அணியானது எடுத்துருச்சு. தினேஷ் கார்த்திக்கை வந்து கொல்கட்டா அணியானது வாங்கிடுச்சு. இதற்கிடையில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஒரு தமிழக வீரர் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி நம்மளாம் வருத்தத்தில் இருந்தோம். அந்த வருத்தத்தை நீக்கிற வகையில் முரளி விஜய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது அடிப்படை ஏலம் 2 கோடிக்கு முரளி விஜயை வாங்கியிருக்காங்க. இது சிஎஸ்கே ரசிகர்களிடையே மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு அணியும் தங்கள் அணிக்கான பெஸ்ட்டு பிளேயர்ஸை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதனால் இந்த வருஷம் நடக்கிற ஐபிஎல் மேட்சுக்கு நிறைய எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்களிடையே ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.